அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2023 சுற்றுப்பட்டிகளுக்காக களமிறங்கிக் கொள்ளப் போகின்ற 10 அணிகளும் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிளேயிங் லெவலே வெளிநாட்டு துடுப்பாட்ட வீரர்கள் மூலமாக அதிகளவான ஆதிக்கத்தினை வெளிப்படுத்துகின்ற அணிகளில் எந்த அணியானவர்கள் முன்னிலையில் காணப்படுகின்றார்கள் என்பது தொடர்பான ஒரு தரவரிசை ஒன்றினை நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மிகச்சிறந்த வெளிநாட்டு துடுப்பாட்ட வீரர்கள் மூலமாக அதிகளவான ஆதிக்கத்தினை வெளிப்படுத்துகின்ற அணிகளின் தரவரிசையிலே 10 இடத்திலே எஸ்ஆர்எச் அணியினர் காணப்படுகின்றார்கள். இந்த எஸ்ஆர்எச் அணியினர் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிளேயிங் லெவலே ஹாரி ப்ரோக், கிளென் பிலிப்ஸ், எய்டன் மாக்ரம் ஆகிய 3 வீரர்களுக்கு அவர்கள் வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டாலும் இந்த வீரர்கள் இன்று வரை இந்த ஐபிஎல் சுற்றுப்பட்டிகளிலே தங்களை நிரூபித்து காட்டாத வீரர்களாக இருப்பதன் காரணமாக இந்த எஸ்ஆர்எச் அணியினர் இந்த 10 இடத்தினை பிடித்திருக்கின்றார்கள். இதற்கு அடுத்தபடியாக 9 இடத்திலே கேகேஆர் அணியினர் காணப்படுகின்றார்கள். கேகேஆர் அணியினர் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிளேயிங் லெவலே ஒரு வெளிநாட்டு துடுப்பாட்ட வீரர் என்கின்ற அடிப்படையில் ரஹ்மத்துல்லா குர்பாஸ் அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. ஒரு சில வேளை அவருக்கு பதிலாக சைபுல் ஹசன் அவர்களை களமிறக்கலாம். அவர்களோடு இணைந்தவாறு அன்றை ரசல், சுனில் நரேன் போன்ற வீரர்கள் மட்டுமே இந்த வெளிநாட்டு துடுப்பாட்ட வீரர்கள் மூலமான ஆதிக்கத்தினை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக இந்த கேகேஆர் அணியினர் என்னை பொறுத்தவரையில் 9 இடத்திலேயே காணப்படுகிறார்கள். அதனை அடுத்து 8 இடத்திலே குஜராத் டைட்டன்ஸ் அணியினர் காணப்படுகின்றார்கள். குஜராத் டைட்டன்ஸ் அணியினர் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிளேயிங் லெவலே கேன் வில்லியம்சன் அல்லது மத்தி வேட் ஆகிய 2 வீரர்களிருந்து ஒரு வெளிநாட்டு துடுப்பாட்ட வீரரும் மற்றும் டேவிட் மில்லர் அவர்களும் தான் அவர்களுடைய பிளேயிங் லெவலே தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற வீரர்களாக இருப்பதன் காரணமாகவும் இந்த வீரர்களுடைய சமீபகால பொறுப்பர்கள் கடந்த கால பொறுப்பர்கள் என்பவற்றின் அடிப்படையில் இந்த குஜராத் டைட்டன்ஸ் அணியினர் இந்த 8 இடத்தினையும் பிடித்திருக்கின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் 7 இடத்திலே மும்பை இந்தியன்ஸ் அணியினர் காணப்படுகிறார்கள். மும்பை இந்தியன்ஸ் அணியினர் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிளேயிங் லெவலே வெளிநாட்டு துடுப்பாட்ட வீரர்கள் என்கின்ற அடிப்படையில் டிம் டேவிட் மற்றும் கமரோன் கிரீன் ஆகிய 2 வீரர்களைத்தான் அவர்கள் களமிறக்கிக் கொள்ளப் போகின்றார்கள். டெவால் புரிப்ஸ் போன்ற வீரர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக குறைவாகவே காணப்படுகிறது. இதற்கமைய இந்த டிம் டேவிட் மற்றும் டெவால் புரிப்ஸ் போன்ற வீரர்கள் இன்று வரை தங்களை முழுமையாக நிரூபித்து காட்டாத வீரர்கள் என்கின்ற அடிப்படையிலும் இந்திய மைதானங்கள் அவர்களுக்கு எவ்வாறான சாதகத்தன்மைகளை வழங்கும் என்பதன் அடிப்படையிலும் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினர் 7 இடத்தினை பிடித்திருக்கின்றார்கள். இதற்கு அடுத்தபடியாக 6 இடத்திலே சிஎஸ்கே அணியினர் காணப்படுகிறார்கள். சிஎஸ்கே அணியிலே டெவான் கொன்பே, பென் ஸ்டோக், மொய்னலி, டெவால் புரோட்ரோஸ், மிச்சல் சாட்னர் போன்ற வீரர்கள் துடுப்பாட்டம் செய்யக்கூடிய ஆளுமை கொண்ட வீரர்களாக காணப்பட்டாலும் பென் ஸ்டோக் மற்றும் மொய்னலி ஆகிய 2 வீரர்கள் தான் உறுதி செய்யப்பட்ட வெளிநாட்டு துடுப்பாட்ட வீரர்களாகவும் அவர்கள் சகலதுறை வீரர்களாகவும் அமைந்திருப்பது சிஎஸ்கே அணியினருக்கு ஒரு ஆதிக்கத்தினை கொடுத்திருந்தாலும் வெளிநாட்டு துடுப்பாட்ட வீரர்கள் மூலமான ஆதிக்கத்தினை வெளிப்படுத்துகின்ற அணிகளிலே இந்த சிஎஸ்கே அணியினர் என்னை பொறுத்தவரையில் இந்த 6 இடத்திலேயே காணப்படுகிறார்கள். அதனை அடுத்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் 5 இடத்தினை பிடித்திருக்கிறார்கள். அவர்கள் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிளேயிங் லெவலே டேவிட் போனர் மட்டுமே ஒரு உறுதியான துடுப்பாட்டம் செய்யக்கூடிய வீரர் என்கின்ற முறைமையிலும் மற்றும் ரோபன் பவல் அவர்களோடு இணைந்தவாறு இந்த ரிஷப் பண்ட் அவர்கள் இல்லாதன் காரணமாக பிலிப் சால்ட் அவர்களுக்கு வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருப்பதன் காரணமாகவும் ஓரளவான வெளிநாட்டு துடுப்பாட்ட வீரர்கள் மூலமான ஆதிக்கத்தினை வெளிப்படுத்துகின்ற அணிகள் என்கின்ற அடிப்படையில் இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் 5 இடத்தினை பிடித்திருக்கிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் 4 இடத்திலே ஆர்சிபி அணியினர் காணப்படுகிறார்கள். ஆர்சிபி அணியினர் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிளேயிங் லெவலில் ஃபப் டூ பிளஸி மற்றும் கிளென் மிக்ஸ்வெல் ஆகிய 2 வீரர்களும் தொடர்ச்சியாக இடம்பெறக்கூடிய வீரர்களாகவும் அவரோடு இணைந்தவாறு பன்ட் ஹசரங்க போன்ற வீரர்களும் ஓரளவு துடுப்படுத்தக்கூடிய வீரர்களாக காணப்படுவதோடு இந்த ஃபப் டூ பிளஸி மற்றும் கிளென் மிக்ஸ்வெல் ஆகிய 2 வீரர்களும் கடந்த காலங்களில் முழுமையான திறமையினை இந்த ஐபிஎல் சுற்றுப்பட்டிகளிலே வெளிப்படுத்திய வீரர்கள் என்கின்ற அடிப்படையில் இந்த 4 இடத்தினை பிடித்திருக்கின்றார்கள். இதற்கு அடுத்தபடியாக 3 இடத்திலே ராஜஸ்தான் ராயல் அணியினர் காணப்படுகிறார்கள். அவர்கள் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிளேயிங் லெவலிலே முழுமையான வெளிநாட்டு துடுப்பாட்ட வீரர்கள் என்கிற அடிப்படையில் ஜோஷ் பட்லர் மற்றும் சிம்ரன் கெட்மேர் ஆகிய 2 வீரர்களும் உறுதி செய்யப்பட்ட வீரர்களாகவும் அவர்களோடு இணைந்தவாறு வெளிநாட்டு சகலதுறை வீரர் என்கின்ற அடிப்படையில் ஜெசன் கோல்டர் அவர்களும் களமிறக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக இந்த ராஜஸ்தான் ராயல் அணியினர் தரமான வெளிநாட்டு துடுப்பாட்ட வீரர்களை வைத்திருப்பதனால் இந்த 3 இடத்தினை பிடித்திருக்கின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக 2 இடத்திலே பஞ்சாப் கிங் அணியினர் காணப்படுகிறார்கள். அவர்கள் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிளேயிங் லெவலிலே ஜோனி பெஸ்ட்ரோ, லயம் லிவிங்ஸ்டன் மற்றும் சாம் குரான் ஆகிய 3 வீரர்களுக்கு அவர்கள் வெளிநாட்டு வீரர்கள் என்கிற அடிப்படையில் துடுப்பாட்டம் செய்யக்கூடிய வீரர்களாக கணக்கில் எடுக்கக்கூடியதாக காணப்படும். இந்த 3 வீரர்களும் தரமான துடுப்பாட்ட பருவர்களை கடந்த காலங்களில் இந்த ஐபிஎல் சுற்றுப்பட்டுகளிலே வெளிப்படுத்தியிருப்பதன் காரணமாக 2 இடத்தினை பிடித்திருக்கின்றார்கள். அனைவரையும் முந்தியதாக லக்னோ சுப்பஜெயின் அணியினர் தான் காணப்படுகிறார்கள். அவர்கள் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிளேயிங் லெவலிலே குயின்டன் டீகோக், நிகோலஸ் பூரன், மார்க்கஸ் டோனிஸ் ஆகிய வீரர்கள் அவர்கள் வாய்ப்பினை வழங்குவார்கள். இந்த 3 வீரர்களும் சமீபகால பொறுப்புகளும் மிகச்சிறந்த முறையில் இருப்பதன் காரணமாகவே இந்த லக்னோ சூப்பர் ஜெயின் அணியினர் மிகச்சிறந்த வெளிநாட்டு துடுப்பாட்ட வீரர்கள் மூலமான ஆதிக்கத்தினை வெளிப்படுத்துகின்ற அணிகளிலே இந்த 1வது இடத்தினை பிடித்திருக்கின்றார்கள் என்பது எனது கண்ணமாக காணப்படுகிறது. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.